நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் அடங்கிய நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக தடையும் அதை தீர்க்கும் வழியும் பதிவு மூன்று சப்டைட்டில் உபத்தலைப்பு நான்கு ஒரு புதிய அணுகுமுறையின் அவசியம் அரசியல் நிர்ணய சபை சரியான பாதை இல்லையெனில் மாற்று வழி என்ன என்று என்னை கேட்கலாம் அத்தகைய கேள்வி கணைகள் என்னை நோக்கி வரும் என்பதை நான் நன்கு அறிவேன் வகுப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது கடினமாகிவிட்டதன் காரணம் அது தீர்க்கப்பட முடியாத ஒன்று என்பதால் அல்ல அரசியல் நிர்ணய சபை என்கிற சாதனத்தை இதுவரை நாம் பயன்படுத்தாதாதலும் அல்ல என்பதே என் உறுதியான எண்ணம் அணுகுமுறை அடிப்படையிலேயே தவறாக இருப்பதுதான் தீர்வு காண இயலாமைக்கு காரணம் என்பேன் இன்றைய அணுகுமுறையில் உள்ள குறைபாடு என்னவெனில் மூல கோட்பாடுகளுக்கு பதிலாக செயல்முறைகளிலிருந்து துவங்குதுதான் கோட்பாடு ஏது ஏதுமின்மையே கோட்பாடாக இருந்து வருகிறது செயல்முறைகள்தான் தொடர்கின்றன ஒரு செயல்முறை தோற்றால் மற்றொன்று முயற்சிக்கப்படுகிறது இப்படி ஒரு முயற்சியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுவது வகுப்பு பிரச்சனையை திகைக்க வைக்கும் புதிராக ஆக்கிவிட்டது எந்த கோட்பாடும் இல்லையாதலால் ஒரு குறிப்பிட்ட செயல்முறை ஏன் தோற்றுது என்பதை கூற வழிகாட்டுதல் எதுவும் இல்லை கோட்பாடு ஏதும் இல்லையாதலால் எந்த புது முயற்சியையும் வெற்றி பெறும் என்று உறுதியளிக்க முடியாது வகுப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகள் ஒன்று அடாவடிக்காரனுக்கு பணிந்து போகும் ஒரு கோழையின் திட்டமாகவோ அல்லது அடாவடிக்காரன் எளியவர் மீது அதிகார ஆணையிடுவதாகவோ இருக்கிறது ஒரு வகுப்பு எப்பொழுது பலமுள்ளதாக வளர்ந்து சில அரசியல் அனுகூலங்கள் கோருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதன் நல்லெண்ணங்களை சம்பாதிப்பதற்காக சலுகைகள் அளிக்கப்படுகின்றன அதன் கோரிக்கைகளை நடுநிலை நோக்கோடு பரிசீலிப்பதில்லை அதன் தகுதி பற்றி சரியாக கணிப்பதில்லை இதன் விளைவாக கோரிக்கைகளுக்கும் எல்லை இல்லை சலுகைகளுக்கும் எல்லை இல்லை ஒரு சிறுபான்மை சமூகம் தனக்கு தனித்தொகுதி என்ற கோரிக்கையிலிருந்து இது ஆரம்பிக்கிறது அது வழங்கப்பட்டது அடுத்து இன்னொரு வகுப்பு அதிக பிரதிநிதித்துவம் கோருகிறது அது சிறுபான்மை வகுப்பாகவோ அல்லது பெரும்பான்மை வகுப்பாகவோ இருக்கலாம் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் தனி பிரதிநிதித்துவம் கோரப்படுகிறது அதுவும் அளிக்கப்படுகிறது அடுத்து பிரதிநிதித்துவத்தின் மதிப்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்கப்படுகிறது அதுவும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது அதை தொடர்ந்து மற்ற சிறுபான்மையினரை காட்டிலும் பெரும்பான்மையினருக்கு அதிக பிரதிநிதித்துவம் சட்டப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்று மற்றொரு கோரிக்கை இதுவும் வழங்கப்படுகிறது மற்றொரு வகுப்பின் பெரும்பான்மை ஆட்சியை பொறுக்க முடியாது எனவே மற்ற சிறுபான்மைகள் மீது பெரும்பான்மை ஆட்சி செய்யும் அதன் உரிமைக்கு பங்கமில்லாமல் சட்டத்தை மீறும் வகுப்பின் பெரும்பான்மை சமநிலைக்கு குறைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் எழுகிறது தொடர்ந்து திருப்திப்படுத்தும் கொள்கை போன்று ஆபத்தானது வேறெதுவும் இருக்க முடியாது எல்லையற்ற கோரிக்கையும் அதை தொடர்ந்து முடிவற்ற திருப்திப்படுத்துவதும் தான் இக்கொள்கை இப்படி ஒன்றை அடுத்து ஒன்றை திருப்தி செய்து கொண்டே போகும் கொள்கையை போன்று ஆபத்தானது வேறெதுவும் இருக்க முடியாது முடிவற்ற கோரிக்கைகளும் தொடர்ந்து அவற்றை முடிவின்றி திருப்திப்படுத்துவது இக்கொள்கை வெளிப்படையாக சொல்வதென்றால் இத்தகைய நடைமுறை திறனை கையாளும் வகுப்பை நான் குறைகூற மாட்டேன் இதில் அது ஈடுபட்டதற்கு காரணம் கேட்பதால் பலனுண்டு கோரிக்கைக்கு எல்லை வகுக்க கோட்பாடுகள் இல்லை முறைப்படி மென்மேலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவை கேட்டவை கிடைக்கும் என்பதுதான் மற்றொரு புறம் ஒரு சமூகம் பொருளாதார ரீதியில் ஏழ்மையில் வாழ்கிறது சமூக ரீதியில் இழிவுபடுத்தப்படுகிறது கல்வித்துறையில் பின்தங்கியுள்ளது சுரண்டப்படுகிறது வெட்கமற்ற முறையில் கல்விற்குமின்றி சிறுமைக்கும் கொடுமைக்கும் ஆளாக்கப்படுகிறது மேல்நிலை வகுப்பால் புறக்கணிக்கப்படுகிறது அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கில்லை அச்சமூகத்திற்கு எவ்வித பாதுகாப்போ நீதி நியாயம் சமசந்தர்ப்பம் கிடைக்குமென்ற உத்தரவாதமோ கிடையாது உங்களுக்கென்று தனி பாதுகாப்பு ஏதும் கிடையாது என அச்சமூகத்தினர் கூறப்படுகிறார்கள் பாதுகாப்பு கேட்பதில் நியாயமில்லை என்பதால் அல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் தங்கள் கோரிக்கைகளுக்கு பின்பலமாக அரசியல் ரீதியாக இணைந்து உருவாகவில்லை என்பதால் அவர்களை பொய் சொல்லி சமாளித்து ஏமாற்றிவிடலாம் என்பதே உரிமை வழங்கப்பட்டுள்ள அடாவடி வகுப்பின் தற்போதைய எண்ணம் இந்த பாரபட்ச நடத்தைக்கு காரணம் வகுப்பு பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்ட கோட்பாடுகளை ஒட்டியே செயல்பட வேண்டும் என்கிற கோட்பாடு பிணைப்பு இல்லாமற் போனதுதான் கோட்பாடுகள் இல்லாதிருப்பது மற்றொரு தீய விளைவையும் ஏற்படுத்துகிறது பொதுமக்களின் கருத்துக்கு இடமே இல்லாத நிலையை ஏற்படுத்திவிட்டது மக்களுக்கு வழிமுறைகளை மட்டுமே மக்கள் காண்கிறார்கள் ஒரு வழிமுறை தோற்றுவிட்டது அதனால் வேறொரு வழியில் முயற்சி செய்கிறார்கள் என்றே மக்கள் நினைக்கிறார்கள் ஒரு வழிமுறை தோற்றது ஏன் வெற்றி பெறக்கூடும் என்று மற்றொரு வழிமுறை ஏன் முன்வைக்கப்படுகிறது என்பது மக்களுக்கு தெரியாது இதன் விளைவு என்ன அசைக்க முடியாத பிடிவாதமானவர்களை அறிவுப்பூர்வமாக சிந்திக்கவும் நியாயத்தை ஏற்கும்படி நிர்பந்தம் செய்வதற்காகவும் மக்கள் திரட்டப்படுவதற்கு பதிலாக வகுப்பு பிரச்சினைகள் விவாதிக்கப்படும் பொழுதெல்லாம் அதை வேடிக்கை காட்சியாக பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் மக்கள் வைக்கப்பட்டுள்ளனர் எனவே வகுப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான எனது அணுகுமுறை கீழ்கண்ட இரண்டு அடிப்படைகளை ஆதாரமாக கொண்டது ஒன்று வகுப்பு பிரச்சனையை தீர்க்க முற்படும்போது இறுதியான தீர்ப்பை நிர்ணயிப்பதற்கு கைகொள்ள வேண்டிய வழிகாட்டி கோட்பாடுகள் எவை என்பதை வரையறுக்க வேண்டியது அவசியமாகும் இரண்டு வழிகாட்டும் கோட்பாடுகள் எவையாயினும் சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினர் விஷயத்திலும் அச்சமோ பாரபட்சமோ இன்றி ஒரே மாதிரியாக கடைபிடிக்க வேண்டும் சப்டைட்டில் உபத்தலைப்பு ஐந்து வகுப்பு பிரச்சனையின் தீர்வுக்கான ஆலோசனைகள் சில அடிப்படை விஷயங்கள் பற்றி எனது நிலையை தெளிவுபடுத்திவிட்டேன் எடுத்துக்கொண்ட பொருள் பற்றி இப்போது தொடர்கிறேன் வகுப்பு பிரச்சனை மூன்று வினாக்களை எழுப்புகிறது ஒன்று சட்டசபையில் பிரதிநிதித்துவம் பற்றிய வினா இரண்டு நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் பற்றிய வினா மூன்று பொது அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் பற்றிய வினா ஒன்று பொது அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் கடைசி கேள்வியை முதலில் எடுத்துக்கொள்ளலாம் இதை பற்றி கருத்து வேறுபாடு இருக்க முடியாது பொது அரசு பணிகளில் எல்லா வகுப்பினரும் குறிப்பிட்ட விகிதாச்சாரப்படி பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் எந்த ஒரு வகுப்பும் ஏகபோக உரிமை பெற அனுமதிக்க கூடாது என்ற கோட்பாட்டை இந்திய அரசாங்கம் ஏற்றுள்ளது இந்திய அரசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தீர்மானங்களில் இந்த கோட்பாடு அடங்கியுள்ளது இதை அமல் செய்வதற்கான விதிகளும் வரையப்பட்டுள்ளன இந்த விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் எந்த நியமனமும் செல்லத்தக்கதல்ல என்று வரையப்பட்டிருக்கிறது தேவைப்படுவதெல்லாம் இந்த நிர்வாக நடைமுறையை சட்டரீதியாக ரீதியாக கட்டாயமாக்க வேண்டியதுதான் இந்திய அரசு சட்டத்தில் ஒரு சட்ட இணைப்பை சேர்த்து கொள்வதன் மூலம் இதை செய்ய முடியும் இத்தீர்மானங்களில் கண்டுள்ள நிபந்தனைகளையும் பல்வேறு மாகாணங்களுக்கான இத்தகைய நிபந்தனைகளையும் சட்ட இணைப்பில் சேர்த்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கமாக அதை ஆக்கலாம் உட்பிரிவு ஆட்சிக்குழுவில் பிரதிநிதித்துவம் இக்கேள்வி மூன்று விஷயங்களை எழுப்புகிறது ஒன்று ஆட்சிக்குழுவில் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தின் பங்கு என்ன இரண்டு ஆட்சிக்குழுவின் இயல்பு மூன்று ஆட்சிக்குழுவில் இடங்களை நிரப்பும் முறை உட்பு பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை இந்த கேள்விக்கு தீர்வுகாண கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடு யாதெனில் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஷெட்ல்டு வகுப்பினருக்கு ஆட்சிக்குழுவில் அளிக்கப்படும் பிரதிநிதித்துவம் சட்டசபையில் அவர்களுக்கு இருக்கும் பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்றாற்போல் அமைய வேண்டும் சீக்கியர்கள் இந்திய கிறிஸ்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள் ஆகிய மைனாரிட்டிகளை பொறுத்தவரை சட்டசபையில் அவர்களுக்கு இருக்கும் எண்ணிக்கையின் விகிதாச்சாரப்படி ஆட்சிக்குழுவில் இடமளிப்பது கடினம் காரணம் சட்டசபையில் அவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதுதான் அவர்களுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுப்பதுவென்றால் ஆட்சிக்குழு நம்ப முடியாத அளவு விரிவாக்கப்பட வேண்டி வரும் சாத்தியம் எதுவெனில் அமைச்சரவையில் ஒன்று அல்லது இரண்டு இடம் ஒதுக்கப்படுவதே புதிய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வரும்போது ஏற்படுத்த வேண்டிய பார்லிமெண்ட் செயலாளர்கள் நியமனத்தில் அவர்களுக்கு நியாயமான பங்கு கிடைக்கும் என்ற நடைமுறை மரபை ஏற்படுத்துவதாகும் உட்பிரிவு இரண்டு ஆட்சிக்குழுவின் இயல்பு ஆட்சிக்குழுவை அமைப்பதில் கீழ்கண்ட கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டுமென நான் யோசனை கூறுகிறேன் ஒன்று இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் சமூகத்தினர்களுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடு இருந்து வருவதையும் அதன் விளைவாக சிறுபான்மையினருக்கு எதிராக பெரும்பான்மையினர் பாரபட்சம் காட்டும் அபாயம் எப்பொழுதும் இருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதன் காரணமாக ஆட்சிக்குழுவின் அதிகாரம் சட்டசபையின் அதிகாரத்தை விட அதிக முக்கியத்துவம் பெறுகிறது இரண்டு மேலே ஒன்றில் குறிப்பிட்டதை கருத்தில் கொண்டால் தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சி பெரும்பான்மையின் நம்பிக்கைக்கு அதுவே பாத்திரமானது ஆகவே அரசாங்கம் அமைக்க அதற்கே தகுதி உண்டு என்ற முறை இந்திய சூழ்நிலையில் பொருந்தாதது இந்தியாவில் பெரும்பான்மை என்பது வகுப்பு அடிப்படையிலான பெரும்பான்மையே அன்றி ஒரு அரசியல் பெரும்பான்மை அல்ல இத்தகைய வேறுபாடு காரணமாக இங்கிலாந்தில் உள்ள சாத்தியக்கூறு இந்தியாவின் நிலைமையில் சாத்தியமாகாது மூன்று சட்டசபையில் உள்ள பெரும்பான்மை கட்சியின் கமிட்டியாக ஆட்சிக்குழு இருக்கக்கூடாது பெரும்பான்மையினரிடமிருந்து மட்டுமல்ல சபையில் உள்ள சிறுபான்மையினரின் நம்பிக்கையும் பெரும் முறையில் நிர்வாக குழு அமைக்கப்பட வேண்டும் நான்கு ஆட்சிக்குழு ஒரு சட்டசபைக்குறையை தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது அதாவது சட்டசபையின் காலம் முடியும் வரை ஆட்சிக்குழுவை நீடிக்கலாக்காது ஐந்து ஆட்சிக்குழு ஒரு விகிதத்தில் சட்டசபைக்குரிய தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் அதாவது ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவர் சட்டசபையில் அமரவும் பேசவும் ஓட்டளிக்கவும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் உரிமை பெற்றிருப்பர் உட்பிரிவு மூன்று இடங்களை நிரப்பும் முறை இது விஷயத்தில் கீழ்கண்ட கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்று நான் ஆலோசனை கூறுகிறேன் ஒன்று அரசாங்கத்தின் ஆட்சிக்குழு தலைவர் என்ற முறையில் பிரதம மந்திரி சபை முழுவதின் நம்பிக்கையை பெற்றவராக இருக்க வேண்டும் இரண்டு அமைச்சரவையில் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினரின் பிரதிநிதிகளாக இருப்போர் சட்டசபையில் அவ்வகுப்பு உறுப்பினர்களின் நம்பிக்கையை பெற்றவராக இருக்க வேண்டும் மூன்று அமைச்சரவையின் ஒரு உறுப்பினரை லஞ்சம் அல்லது தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சபையில் விசாரணை நடந்து நிரூபணமானாலன்றி அமைச்சரவை உறுப்பினர் எவரும் நீக்கப்படலாகாது இம்மூலக்கோட்பாடுகள் கோட்பாடுகள் வாயிலாக எழும் என் கருத்து யாதனில் பிரதம மந்திரியும் பெரும்பான்மை வகுப்பை சார்ந்த அமைச்சரவை அங்கத்தினர்களும் முழு சபையால் ஒற்றை மாற்று வாக்குமுறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அமைச்சரவையில் வெவ்வேறு சிறுபான்மையினருக்கான அங்கத்தினர்கள் சபையிலுள்ள அந்தந்த சிறுபான்மை வகுப்பினர் உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் உட்பிரிவு இ சட்டசபையில் பிரதிநிதித்துவம் இதுவே மிக தொல்லை வாய்ந்த கேள்வி மற்ற எல்லா கேள்விகளும் இக்கேள்விக்கு தீர்வு காண்பதில் தொக்கி நிற்கின்றன இக்கேள்வி இரு விஷயங்களை எழுப்புகிறது ஒன்று பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை இரண்டு வாக்காளர் தன்மை ஒன்று பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை முதலில் எனது ஆலோசனைகளை முன்வைக்கிறேன் பின்பு அவை எந்த கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை என்பதை விளக்குவேன் ஆலோசனைகள் கீழ்கண்ட அட்டவணையில் திட்டவட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளன பிரிட்டிஷ் இந்தியாவில் மத்திய சட்டசபையில் பல்வேறு வகுப்புகளுக்கான பிரதிநிதித்துவத்தின் அளவு என்ன அதேபோல் மாகாண சட்டசபைகளில் உள்ளது என்ன என்பது பற்றியும் இவை எடுத்துக்காட்டும் சட்டசபைகளில் பிரதிநிதிகளின் விகிதாச்சாரம் பற்றிய கருத்து குறிப்பு இந்த அட்டவணையில் உள்ள மக்கள் தொகையின் சதவிகிதம் மக்கள் கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களிலிருந்து மாறுபட்டிருக்கிறது காரணம் பழங்குடி மக்களின் தொகை மக்கள் கணக்கெடுப்பு புள்ளிவரங்களிலிருந்து கழித்த பின் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அட்டவணையை படமாக இணைக்கிறோம் காணொலியை நிறுத்தி பார்த்து கொள்ளவும் சப்டைட்டில் உபத்தலைப்பு ஆறு சிறுபான்மை வகுப்பினர் மீது தாக்கம் பல்வேறு சிறுபான்மை வகுப்பினர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தில் வகுக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்திற்கும் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தில் வகுக்கப்பட்டவற்றுக்கும் இடையே உள்ள மாற்றங்களை பின்வருமாறு அட்டவணைப்படுத்துவது விரும்பத்தக்கது இந்த அட்டவணையையும் படமாக இணைக்கிறோம் காணொலியை நிறுத்தி பார்த்துக்கொள்ளவும் நண்பர்களே இதோடு சமூக தடையும் அதை தீர்க்கும் வழியும் பதிவு மூன்று நிறைவடைகிறது தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ डॉक्टर बाबा साहब अंबेडकर पुर्गर आर